வணக்கம். இந்த நேரத்தில் நான் சசிகுமாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு வார்த்தை பின்தங்கியவங்க அல்லது முதல் படம் பண்ணணும் டைரக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறவங்க அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது அந்த பெரிய மனசுக்கு உண்மையிலே கை தட்டணும். அதாவது அந்த பீரியடில் எனக்கு மோகன் சார் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் நான் மணிவண்ணன் சுந்தரராஜன் ரங்கராஜன் நாலு டைரக்டர் ஒரே மோகன் அவரை வச்சு தான் நாங்கள்லாம் பொழைச்சோம், நாங்கள்லாம் டைரக்டர் ஆனோம். அதே மாதிரி இன்றைக்கி சசிகுமாருக்கு சத்தியமாக இந்த மாதிரி கேரக்டர்லாம் நேர்ந்து விட்ட கேரக்டர் தான். இங்கே யாரானே இந்த மாதிரி கதை எழுதுறேன்னா ஒன்றும் இல்லை, போய் கதை தட்டுங்க அவர் பாட்டுக்க வந்துடுவார். அதனால் அந்த மாதிரி இது சாய்ரமணி எப்போதுமே போட்டு கொடுக்குற கேரக்டர் தான். அதனால் அவன் கேரக்டரை அவன் நல்லா பண்ணியிருக்காப்புல. சாய்ரமணி வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு இந்த படத்தில் மெயினாக மந்திரமூர்த்தி மட்டும் இல்லாமல் அத்தனை கேரக்டர் துணை சின்ன குட்டி குட்டி கேரக்டர்லாம் பல இடங்களை நிகழ வச்சுருக்கு. அயோத்திங்கிற டைட்டில் வச்சுட்டு எப்படி முடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சா கடைசி ஒரு 1 மினிட் வந்து இட் வாஸ் த்ரில்லிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் வந்து ஒரு எண்டு கொடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குது. அதான் தமிழில் வந்து இப்போ நிறைய இளைஞர்கள் புது இளைஞர்கள் அப்படி வராங்க. மந்திரமூர்த்தி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நல்ல படங்கள் இந்த மாதிரி படங்கள் கொடுக்கணும், அப்போ தான் தமிழ் படத்துக்கே பெருமை. மெயினாக இந்த படத்தை தயாரித்த என் நண்பர் ரவி, ஆள் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் கொஞ்சம் வில்லங்கமானதாக ஆள் தான். அவர்கிட்ட கதை சொல்லிலாம் ஓகேலாம் வாங்க முடியாது. நானும் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன், பவுன்ஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. எப்படியோ ஓகே பண்ணிட்டேன் ரவி. வாழ்த்துகள் வாழ்த்துகள். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம தயாரிப்பாளர்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்கள் வெளிவர முடியும். மந்திரமூர்த்தி கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல கதவை தட்டினது தான் கரெக்டான படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இத்தனை இடங்கள் இத்தனை லொக்கேஷன்கள் மாற்று இத்தனை விஷயங்கள் ஒரு சின்ன கருவாக இருந்தாலும் அந்த ட்ராவலிங் இது விஷயத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பாக அனைத்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அத்தனை பேரையும் நான் பாராட்டி ஆகணும். உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி.